வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். அறம் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் தற்போது காங்கிரஸ் பிரமுகருமான திரு சசிகாந்த் செந்தில் அவர்களோடு அறம் பேசலாம். வணக்கம். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு வேலையில் இருந்த ஒரு நபர் நீங்கள். நம்ம தமிழக அரசியல் களம் இதுவரை பார்த்தது வந்து ஓய்வு பெற்ற நபர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ரெண்டு மூணு ஐஏஎஸ்லாம் இருக்காங்க இங்கே பிராந்திய கட்சிகளில். ஆனால் இன்னும் 20-30 ஆண்டுகள் உங்களுக்கு உங்கள் வேலையே இன்னும் இருக்குது. ரொம்ப குறைந்த ஒரு பணி அனுபவத்தை தான் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நான் குறிப்பிட்டது போல். அதை உதறி தள்ளிவிட்டு காங்கிரஸில் இணைந்ததற்கான என்ன சார் காரணம்? அது ஒரு பெரிய டிசிஷன் ஆச்சு சார். அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இருக்குது. நான் வெளியே வந்தது வந்து ஒரு நாட்டில் ஒரு அசாதாரண நிலை நான் பார்த்தது தான். வேறு ஒன்றும் எனக்கு பெரிய பிளான் எல்லாம் கிடையாது. பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம நாட்டையே கேப்சர் பண்ணும்போது இதை எதிர்த்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுன்ற ஒரு கோபத்துலேயும் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு நம்பிக்கையிலையும் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையிலையும் தான் நான் வெளியே வந்தேன். ஸோ இது வந்து நான் என்னுடைய பணியை வந்து ஒரு 10 இயர்ஸில் வெளியே விட்டு வெளியே வந்தாலும் இது வந்து வந்திருக்க தருணம் சரியான தருணம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்றைக்கி தேவை. இதை எடுத்தால்தான் முந்தைய நம்ம நகர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்ம பார்க்கும்போது பெருவாரியாக நம்ம பார்க்கும்போது அரசாங்கத்தின் குரலாக தான் ஒழிப்பதை நம்மளால் உணர முடியுது. பல தருணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ முழுக்க முழுக்க அந்த அரசாங்கத்தோட திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த அரசாங்கத்தோட ஒரு ஐடியாலஜியை உள்வாங்கின நபர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பர்சனாலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஆளும் பாஜகவுக்கு எதிராக இவ்வளோ ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி ஒன்றுமே பண்ண முடியாது, தலைமுறையே வந்து நம்ம காக்க தவறுன ஒரு நபர்கள் ஆயிடுவோம் அப்படின்லாம் உங்களுடைய கடுமையான விமர்சனங்களை நான் தொடர்ந்து உங்களோட பிற நேர்காணல்களை நான் பார்த்தேன். அந்தளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது என்ன சார் கோபம், என்ன குற்றச்சாட்டு சார்? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கமே இல்லை, இது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து நம்ம நாட்டை வந்து கேப்சர் பண்ண வந்து ஒரு சிஸ்டமாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்லும்போது ரொம்ப பெரிய இது மாதிரி தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. வரலாறு இது பல தடவை நடந்திருக்க ஒரு விஷயம்தான். என்றைக்கு வந்து 40களில் நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இனிமேல் இந்த நாடு எப்படி இருக்கணும்னு 47 நம்ம ஒரு அரசியல் சாசன சட்டம் எழுதி 50 நம்ம அதை அடாப்ட் பண்ணமோ அன்னையிலேருந்து நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். இந்த வழி பிடிக்காமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத இருந்த ஒரு கும்பல் 100 வருஷமாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த நாட்டை கேப்சர் பண்ண வேண்டிய ஒரு ஒரு மாடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. அதை ரொம்ப ஒரு சூழ்ச்சியாக கொண்டு வந்ததில் தான் நான் பார்க்குறேன். இதை வந்து நம்ம இப்போ தடுக்கலைன்னா நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் நம்ம என்ன எழுதணுமோ, நம்ம நாடு எப்படி இருக்கும்னு எழுதணுமோ அதையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக நான் இதை பார்க்குறேன். அதனால் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது, இது ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து ரொம்ப சின்ன விஷயமாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்ற மாதிரி மட்டும் ட்ரை பண்ணுறாங்க. இது அப்படி கிடையாது. இதை புரிந்து கொண்டவர்கள் இப்போ பல பேர் இந்தியாவில் இருக்காங்க. நான் 1 வருஷம் வெளியே வர முன்னே அதுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி அதோடைய புரிதல் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா படித்தவர்கள் எல்லாருக்கும் இது புரிய ஆரம்பிச்சிருக்கு, மாணவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசும்போது திரு சசிகாந்த் குறிப்பிடக்கூடிய விஷயம் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதோ ஓவர் தி நைட்டு அரங்கேறிய விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ ப்ராக்டிக்கலாக பேச போனால் டெமோக்ராட்டிக்கலாக அவங்க மக்கள் வாக்களித்து வருகிறார்கள், வந்தார்கள், மீண்டும் 2வது முறையும் வாக்களித்து ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறார்கள். வாக்கு அடிப்படையில் என்னுடைய வாக்கை செலுத்தி தான் பொதுமக்கள் வந்து மீண்டும் அமர வச்சுருக்காங்க பாஜகவை. சமீபத்திய பீகார் தேர்தல் கூட அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேப்சர் பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு இது வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தைகள் பிரயோகங்கள் வந்து எப்படி சார் பார்க்க முடியுது எனக்கு தெரியல. அதாவது ஜனநாயகத்தை பற்றி கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஜனநாயகம், அவ்வளோதான் ஜனநாயகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லையா சார்? அப்படி கிடையாது. அதாவது வந்து ஓட்டு போட்டு நீங்கள் 9-10 தேர்தல்கள்லாம் நடத்தியிருக்கீங்க, பெரிய அனுபவம் உண்டு. கண்டிப்பாக நீங்களே அது 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 இல்லைன்னு சொல்கிறதுக்கான எனக்கு இப்போ புரிந்து கொள்ள முடியல சார். அதுதான் அது நான் சொல்கிறேன். அதாவது வந்து அது ஒரு ஒரு ஆட்சியை ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் முறை, அவ்வளோதான். அதை தாண்டி அந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொள்வதுன்றது தான் ஜனநாயகம் இருக்குது. அதாவது சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்மெல்லாம் வந்து ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறதுக்கு ஒரு பஸ்ஸை வச்சுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம வந்து பஸ்ஸில் நம்மெல்லாம் உட்காந்துருப்போம், மக்களாகி நாம் உட்காந்துருப்போம். அந்த பஸ்ஸு தான் இந்த நாடு. இந்த பஸ்ஸை வழிநடத்துவதற்கு ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். அதை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறோன்றது தான் தேர்தல். ஆனால் அந்த பஸ்ஸை அவன் எப்படி ஓட்டிகிட்டு போகிறான்றதுல தான் இருக்கு அவன் டிரைவர் நல்ல டிரைவராக கெட்ட டிரைவரான்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மை வழிநடத்தி செல்லும், நம்ம எந்த நம்பிக்கை இவங்க வழிநடத்தி செல்வாங்கன்னு ஒருத்தங்க எலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்க நம்மளை வேறு விதமாக கொண்டு போகிறாங்க. இது ஏன் இப்படி அவங்க கொண்டு போகிறாங்கன்னா, அதாவது ஜனநாயகத்தில் சில, அதாவது சோஷியல் சைக்காலஜின்னு சொல்லுவோம், மக்கள் எல்லாம் சேர்ந்து சில விஷயங்கள் செய்யும்போது அதில் சில குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட்ஸ்கள் இருக்கும், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத இவங்க வேலை. இன்றைக்கி வந்து இந்த பாப்புலிசம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி உலகம் பூரா இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸில் இருக்குது, பிரேசிலில் இருக்குது, ஹங்கேரியில் இருக்குது. ஸோ உலகத்தில் பூரா இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு வந்தவங்க தான். அதாவது 100 பேரில் 90 பேர் சேர்ந்து 10 பேரை அடித்து கொள்ளணும்னு முடிவு பண்ணால் அது ஜனநாயகம் ஆயிடாது. ஆனால் அது மெஜாரிட்டி ஓட்டு தான். ஸோ மெஜாரிட்டி லா, ரூல் ஆஃப் மெஜாரிட்டி ஜனநாயகம் ஆகிடாது. ஜனநாயகமுக்கு வந்து அதுக்கான சில கட்டமைப்புகள் இருக்குது, அதுக்கான சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதுக்கான சில அடித்தளங்கள் இருக்குது. அதை தான் நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் எழுதியிருக்கோம். இன்றைக்கி அதை எல்லாம் இவங்க மிஸ் பண்ணும்போது, அதை மாற்றாக நடத்தும்போது நம்ம அதை கேள்வி கேட்டே இல்லை. அதான் நான் முன்னுமே குறிப்பிட்டது போல், முதல் முறையாக அந்த பேருந்தில் வந்து பொதுமக்களாகி நான் பயணிக்கிறோம் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ, என்னை ரொம்ப பாதுகாப்பாக முதல் முறை வந்து இறக்கி விட்டுட்டாங்கிற நம்பிக்கையில் தான் நான் மீண்டும் அதே பேருந்தில் அதே ஓட்டுநரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் சார். அப்போ மீண்டும் நீங்கள் இது இந்த எதிர்ப்பு எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். நான் மீண்டும் எனக்கான நம்பிக்கையை வந்து ஒரு உறுதிப்படுத்துகிறாரு அந்த ஓட்டுநர். இல்லை, அது அப்படி நினைக்க முடியாது. அதாவது வந்து இப்போ இதை பிஜேபி அரசாங்கம் இல்லைன்னு வச்சுக்கோமே, வேறு ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம், அவங்க ஒரு மெஜாரிட்டியே எலெக்ட் ஆகி வந்தாலும், இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் விஷயத்த சொல்லிடுறேன், அவங்க தப்பு செய்யும்போது கேள்வி கேட்க வேண்டியது ஜனநாயக கடமை. இப்போ நீங்கள் அதே மாதிரி நல்லா நம்பிக்கையான டிரைவர்னு வைக்கிறீங்க, நடுவில் தூக்கம் வந்துடுது, தூங்குறார், போய் எழுப்ப மாட்டிங்களா? எழுப்பி தான் ஆகணும். இன்றைக்கி வந்து நம்மளை ஆளுகின்ற அரசாங்கம் அது எப்படி வந்தாலும் சரி, தவறுகள் செய்யும்போது நம்ம ஜனநாயக முறையில் நம்ம அதை கேட்டு கேள்வி கேட்டு தான் ஆகணும். அதை எடுத்து குரல் கொடுக்கணும், நம்ம போராட்டங்கள் பண்ணணும், ரெசிக்னேஷன் கொடுக்கணும், இதெல்லாம் ஜனநாயக முறை. ஜனநாயகம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் கிறிஸ்டபர், அது சிம்பிள் இல்லை. இந்த அத்தாரிட்டேரியன் ரொம்ப சிம்பிள், மேலேருந்து கட்டளை வரும் நம்ம பண்ணிட்டு போனாலே போதும். ஜனநாயகம் அப்படி கிடையாது, நம்ம கட்டமைப்பெல்லாம் ஜனநாயகம் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது, இந்த ஆட்சியை வந்து நான் வந்து 190 கோடி மக்கள் கொடுத்த மேண்டேட்டாக நான் பார்க்கல. நீங்கள் வந்து அவங்களுடைய ஓட்டு விகிதம் பார்த்தா கூட 90 கோடி தான் நம்மக்கிட்ட ஓட்டே இருக்குது, 130 கோடியில் அதில் 60% தான் ஓட்டே போட்டாங்க. அந்த ஓட்டு போட்டதில் ஒரு 30% தான் இவங்களுக்கு மேண்டேட்டே கொடுத்தாங்க. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா 15-20 கோடி தான் வரும். அவுட் ஆஃப் 120 கோடி, 130 கோடியில் 15-20 கோடி இவங்களை ஒத்துக்கிட்டாங்க. மெஜாரிட்டி மக்கள் இதை பத்தி இந்த சித்தாந்தத்துக்கு விழாதவங்களோ இல்லை சித்தாந்தத்துக்கு எதிர்மறையா இருக்கவங்களோ தான், அவங்க தான் மெஜாரிட்டி. அந்த பஸ்ல ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டிரைவர் செலக்ட் பண்ற மாதிரி, மீதி எல்லாம் தூங்கிட்டாத மாதிரி. இன்னைக்கு இந்த 4 பேர் நம்ம தூங்கிட்டதுனால இந்த 4 பேர் எடுக்கிற முடிவுக்கு நம்ம வந்து இதை மெஜாரிட்டி முடிவுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இது மெஜாரிட்டி முடிவு இல்லை. ஒருவேளை 60 கோடியோ 70 கோடியோ ஓட்டு போட்டு இவங்களை இலெக்ட் பண்ணிருந்தா நம்ம ஒத்துக்கலாம் இந்த நாட்டில் ஒரு மெஜாரிட்டி இவங்களுக்கு கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் சிஸ்டமில் இருக்க சில ஃப்ளாஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது 50%லேருந்து 1% அதிகமாக எடுத்தால் கூட, ஒரு ஓட்டை ஜாஸ்தியமான கூட அவர் தான் ஒரு தோல்வியானவர் தான் இருக்கு. இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லை. இல்லை, விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி உட்பட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி 51 வாக்குகள் பெற்றவர் வெற்றி பெறுகிறார். 50 மக்கள் வந்து இவர் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறவர் தோல்வியை தேடுகிறார். அவருக்கான எந்த அங்கீகாரமும் இந்த சிஸ்டமில் இல்லை. கரெக்ட், நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தட் இவங்களுக்கு வந்து மேண்டேட் கொடுத்துட்டாங்க, மெஜாரிட்டி மேண்டேட்ன்றத அது ஒரு பிம்பம், அது போய். இப்போ நீங்கள் தவறுகள் நடக்கும்போது நம்ம ஜனநாயகத்தில் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, பொதுமக்கள் கூட இருக்குது. ஒரு ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் தவறுகள் நடைபெறுவது என்பது ரொம்ப இயல்பு தானே சார். எல்லா அரசாங்கத்திலுமே தவறுகள் நடைபெற்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அரசாங்கத்திலும் தவறுகள் நடைபெறும் தான். அது தவறுகளாக நம்ம பார்க்கணுமா, இல்லை ஒட்டுமொத்தமாக இதை வந்து துடை தெரியப்பட வேண்டும் அப்படின்றது, இது அரசியல் பேச்சா? அதாவது பொய் சொல்கிறதும் தவறு தான், ஒருத்தனை கொலை பண்ணுறதும் தவறு தான்.
எந்த தவறுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது, எந்த விதமான தவறு, இந்த தவறுனால என்ன ஏற்படும் சமுதாயத்தில் அப்படின்ற பார்க்குற ஒரு நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த தவறுன்னு விட்டுட்டு போயிட முடியாது. இப்போ பாஜக என்ன சார் அப்படின்னா சார் ஏற்பாடுது, மக்களை மக்கள் மீது திருப்புகிறார்கள், மக்களை மக்கள் மீது ஜாதி மதம்ன்ற பேரில் வந்து திருப்புறாங்க. அதாவது இது வரைக்கும் அரசாங்கம் அட்டூழியம் பண்ணால் அதை வந்து சுதந்திரமாக இயங்கக்கூடிய, ஜனநாயகத்தில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகள் கேள்வி கேட்கலாம், மீடியா ஜுடிஷியரி, அதுவும் நடக்கலைன்னா மக்களே கேள்வி கேட்கலாம். இங்கே எப்படின்னா அரசாங்கம் மக்களை மக்களுக்கு எதிராக திருப்புகிறது, நீங்கள் அடிச்சுக்கோங்க. என்ன சார் எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார்? எல்லா அடிப்படையிலையும் நீங்கள் எப்படி பாஜக இந்த நாட்டுக்குள்ளே வந்தது, எப்போ அவங்க பொலிட்டிக்கல் புஷ் கெயின் பண்ணாங்க, அந்த ரத யாத்திரம் எப்போ நடத்துனாங்க, பாபரி மஸ்ஜித்ன்ற ஒரு இஷ்யூவை எடுத்து எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த மதத்தினால் எல்லாரையும் பிளவுபடுத்தினாங்க, இன்றைக்கி அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க அந்த இஷ்யூ பரபரப்பாக பேசப்பட்ட எல்லா இஷ்யூவும் எடுத்து பாருங்கள். இந்த லவ் ஜிஹாது, பீஃப் ஈட்டிங், இந்த மாதிரி ஒன்றுமே வேலைக்காகாத இஷ்யூவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி அவங்க, பிகாஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பெரிய அளவில் புகார் குற்றத்திற்கு உண்டான குஜராத் வழக்கே நீதிமன்றத்தை தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு சார். கரெக்ட், தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த மாதிரி தள்ளுபடி செய்யப்பட்ட விஷயங்கள் பல உதாரணங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த கட்டமைப்பில், இந்த ஃபாசிச கட்டமைப்பில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதோடைய சிஸ்டமே வேறு. இதுதான் ஜனநாயகத்துக்கு நான் சொன்னேன், நம்ம மக்கள் கேள்வி கேட்குறது ஒரு பகுதி, இன்னொரு முக்கியமான பகுதி ஜனநாயக அமைப்புகள். ஜனநாயகத்துக்குள்ள இந்த அரசாங்கம் அத்துமீறும் போது அதை கேள்வி கேட்பதற்கு அமைப்புகள் இருக்கும். அதில் ஜுடிஷியரி முக்கியமான ஒரு அமைப்பு, மீடியா இன்னொரு முக்கியமான அமைப்பு, அப்புறம் ஆர்பிஐ, எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பாங்க, இது அவங்களுடைய நார்மலான விஷயம். உலகம் பூரா அப்படி அழிப்பாங்கன்றது ஃபியூச்சரில் சொல்றீங்களா இல்லை இப்போ அப்படி ஏதாவது? இல்லை, இது ஒரு கட்டமைப்பாக நான் சொல்கிறேன், இது ஒரு சிஸ்டமாக நான் சொல்கிறேன். எங்கே இருந்தாலும் அவங்க அழிப்பாங்க, அது அவங்களுடைய பழக்கம். வரலாறில் நிறைய நடந்திருக்கு, இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு நிறைய நாடுகளில். நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் எதுன்னா உயர்கல்வி, யூனிவர்சிட்டிஸ். யூனிவர்சிட்டிஸ் அடி இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக தெரியும். அதாவது ஒரு அரசாங்கமே தம் குழந்தைகள் படிக்கும் பல்கலைக்கழகத்தை எப்படி அடிக்க முடியும்? நீங்கள் போய் உங்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்தை அடிப்பீங்களா? அப்படி யார் அடிப்பா? இது மக்களுக்கு புரியணும்ல, யார் அடிப்பா, எதுக்கு அடிப்பாங்க? குழந்தைங்க தானே படிக்குதுங்க, மாணவர்கள், அவங்கள யார் அடிப்பா? அவங்கள அடிக்கக்கூடிய குரூரத்தனம் இருக்கிற ஒரே குரூப் இவங்க மட்டும்தான். நீங்கள் உலகம் பூரா இன்னைக்கு ஹங்கேரியில் விக்டர் ஆர்பான் வந்து சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியை க்ளோஸ் பண்ணி வெளியே தூக்கி அடித்தாச்சு, இனிமேல் யாரும் படிக்க வேண்டான்ட்டு. அந்த மாதிரி கல்வி முறையில் இன்டர்வீன் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து சிந்தனையை ஒருமைப்படுத்தணும். அவங்கள உங்களை ஆட்சி செய்யணுன்றதில்ல, உங்கள் சிந்தனையை உரிமைப்படுத்தணும். உங்கள் சிந்தனையை உரிமைப்படுத்தணும்னா உங்களை கல்வியில் தான் உங்களை கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கி நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இருக்க உள்குத்து எல்லாருக்குமே தெரியும், ஏன் அங்கே வராங்க. அது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் பேசுனீங்கன்னா நம்ம இருவேறு கருத்துக்களும் தொடருதே சார், ஆதரவும் தொடருது எதிர்ப்புகளும் தொடருது. ஆமாம், அதுதான் அந்த பொடி வைக்கிறதுன்றது. அதாவது இந்த குரல் ஜனநாயகத்தில் இப்போ நம்மளுடைய சொசைட்டி எடுத்து பார்த்தோம்னா குரல் யார்கிட்ட இருக்குன்றது ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் படத்தோட ரெண்டாவது பார்ட் ஸ்டார்ட் ஆகும், முதல்ல மீடியா பிடிச்சிருவாங்க. மீடியா பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும்? மீடியா வில் பி கம்ப்ளீட்லி லைக் அ ப்ரோபகேண்டா சேனல். ஸோ அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு, அவங்க ஆளுங்களுக்கு தான் குரல், அவங்க பேசுறது தான் பேச்சு. இதை வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது பிரச்சாரம் மாதிரி, பிரச்சார மிஷினரி தான் அது டோட்டலாக. நீங்கள் பிரதமர் இன்றைக்கி வந்து மயிலுக்கு ஊட்டி விடுறதும் அப்புறம் நடந்து போகிறதும் யோகாசனம் பண்ணுறதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க? யார் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், பத்திரிகையாளர் ஓப்பனாக கேள்வி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க மாட்டார், ஆனால் பிரச்சார பீரங்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து மக்கள் வாட்ச் பண்ணணும், இது எதனால் நடக்குது. வாட்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதனால் நமக்கு என்ன ஆகும், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், டேஞ்சர் என்ன ஆகும்ன்றதையும் அவங்க யோசிக்கணுன்றது. கேள்விகளோடு தான் உங்களுடைய 10 ஆண்டு பணி இருந்துச்சா சார்? இல்லை, அதாவது இவங்க 2014 இவங்க ஆட்சிக்கு வராங்க, அப்போது எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான். சரி ஓகே வரட்டும், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பிஜேபி அரசாங்கம் இருந்தது, வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தது, அந்த அரசாங்கம் இந்த மாதிரி கிடையாது. அது ஒரு பிஜேபி அரசாங்கம், ஒரு கம்யூனல் பார்ட்டினே சொல்லிக்கலாம், இல்லை நாள் அவங்களும் இருந்தாங்க கம்யூனல் பார்ட்டினே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து மோடின்ற ஒரு பாப்புலிஸ்ட், ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு பேஸ் ஆர்கனைசேஷன், பிஜேபின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஆர்ம்,
இது மூணும் சேரும்போது இது ஒரு டெட்லி காம்பினேஷன் ஆகுது. இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்குமே அங்கே வந்து நிறைய ஹைரார்கிஸ் இருக்குது. மோடி இல்லாமல் இது சஸ்டெயின் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹீரோ பேஸ்ட் பாப்புலிசம் பாப்புலிஸ்ட் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் மேக்கிங் இன் ரோட்ஸ். ஸோ அந்த கோபம் வந்து எனக்கு வந்து 2019 வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்து தான் போகணும், ஒரு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை நல்லபடியாக இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க எந்த விஷயமே வந்து ஜனங்களுக்காக பண்ண கிடையாது. அவங்களுடைய ஆட்சியை எப்படி தக்க வச்சுக்கணும், அதுக்கு யாரை யாரை கூட அடிக்க விட்டால் அந்த வெறுப்பு உள்ள உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்ன்ற ஒரே பார்வை தான் அவங்களுக்கு. இன்றைக்கி இந்தியா முழுக்க முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாடோடைய மண்ணில் கால் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பிடிக்க முடிஞ்ச அவங்களால தமிழ்நாடு ஒன்றும் அசைக்க முடியல. நம்ம பேசலாம் அந்த தமிழ்நாடு குறித்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் மேல் இந்த குற்றச்சாட்டு விமர்சனம் இந்த அதிருப்தியில் வெளியில் வர்றாரு சசிகாந்த் செந்தில். அதே காலகட்டத்தில் அதே தருணத்தில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் என்ற நபர் வெளியில் வர்றாரு. அவர் இந்த ஆட்சியை வந்து வானலாக புகழ்கிறார். இதுதான் மக்களுக்கான கட்சி, இதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்கள் நலத்திட்டங்களில் வந்து இமயமலைய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்லாம் புகழ ஆரம்பிச்சு விட்றாரு. அதே காலகட்டம் சசிகாந்த் செந்திலோட ஸ்டேட்மெண்ட் இது, அண்ணாமலை ஐபிஎஸோட ஸ்டேட்மெண்ட் இது. எப்படி சார் பார்க்கலாம் இதை எப்படி பார்க்கறதுனா, ஒரு இரண்டு சித்தாந்தங்களுக்கு இருக்க ஒரு போர்னு தான் பார்க்கணும் நம்ம. ஆனால் காங்கிரஸில் சேர்ந்ததினால் சசிகாந்த் செந்தில் இப்படி பேசுகிறாரா, பாஜகவில் சேர்ந்து விட்டதால் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி பேசுகிறாரா நான் கேட்குறேன். கிடையாது. காங்கிரஸ் நான் இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்த முடிவு. ஒரு ஆண்டு காலமாக நான் மக்கள் இயக்கங்களில் தான் நான் ஈடுபட்டு வந்திருந்தேன். மக்களுடைய போராட்டங்கள் போன வருஷத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், எந்த பார்ட்டி இன்வால்மெண்ட் இல்லாமல் நடந்த ஒரு போராட்டம் அது. தமிழகத்துக்கு அது ரொம்ப லேட்டாக தான் வந்தது, அதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல அது ஆச்சு. அந்த கோபத்தின் பிரதிபலிப்பு தான் நான் ஒரு பார்ட்டியில் சேர்ந்தது. அதாவது இன்றைக்கி வந்து எல்லோரும் கை சேர்க்கும் தருணம் இது. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி வேறு, இண்டிவிஜுவல் வேறு, இன்ஸ்டிடியூஷன் வேறேன்னு கிடையாது. இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறமை ஃபஸ்ட் இருக்க வேண்டும். காங்கிரஸுடைய தலைமைக்கு அது இருக்க தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அவர் 2019 ஒரு கடிதம் எழுதினார், ஒரு ரெசிக்னேஷன். அந்த கடிதத்தை எல்லாருமே படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் இதை ஒரு சிஸ்டமாக தான் பார்க்குறாரு. அவர் சொல்கிற விஷயம் வந்து பிஜேபியை நான் எதிர்க்கவில்லை, அது மேலே எனக்கு வெறுப்போ கோபமோ கிடையாது. ஆனால் பிஜேபி எதை இந்தியா அப்படின்னு சொல்லுதோ அதை எதிர்த்து என் உயிர் உள்ளவரை என்னுடைய அணுக்கள் போராடும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கார். அப்புறம் அதை ஒரு சிஸ்டமாக அவர் புரிஞ்சிருக்கார். இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ் எப்படி நடக்குது, இதை எதிர்த்து போராடணும்னா எல்லாம் ஒன்று சேரணும்ன்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் அந்த தலைமைக்கு அந்த 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 புரிதல் இருக்குது. காங்கிரஸ்க்கு அந்த வரலாறு இருக்குது, அது ஒரு மக்கள் இயக்கமாக இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறினது, அந்த வரலாறு இருக்குது, அந்த ஸ்ட்ரெச் இருக்குது. சித்தாந்த அடிப்படையில் பேசும்போது ராமர் கோவில் விவகாரத்தை ஆதரிக்கிறது காங்கிரஸ், பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10 உயர்தரப்பினருக்கான 10% இடஒதுக்கீடை ஆதரிக்கிறது. இப்போ நீங்கள் பாஜகலேருந்து காங்கிரஸ் எப்படி சார் வேறுபடுத்தி பார்க்குறீங்க? இல்லை நான் நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது வந்து பாஜக கூட யாரையும் இந்த 2-3 விஷயத்தோட நம்ம குறுக்கி பார்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. பாஜகவோட யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எந்த சித்தாந்தமாக இருக்கட்டும், அது லெஃப்ட் சித்தாந்தமாக இருக்கட்டும், நம்ம வேறு சித்தாந்தமாக இருக்கட்டும், தலித் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஆனால் பாஜகவோட யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது, அவங்க ஒரு சித்தாந்தம், அவங்க ஒரு சிஸ்டம், அது ஒரு சூழ்ச்சிகரமான சிஸ்டம். காங்கிரஸ் மட்டுமல்லாது பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த இப்போ சசிகாந்த் செந்தில் சொல்லக்கூடிய புரிதலில் இருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பாலிடிக்ஸ் ஹவ் நோ ரிலேஷன் டு மாரல்ஸ் அப்படின்னு மாகியவளியோட கருத்திற்கு ஏற்ப தான் இங்கே அப்படி தானே சார் இருக்குது. அந்த ஐடியாலஜியோட எதிர்க்கிறாங்களா, இந்த களத்தோடு எதிர்க்கிறாங்களா தெரியலையே. மீண்டும் ஒரு தேர்தல் வரும்போது கூட்டணியில் ஒன்றி போகிறார்கள், கேட்ட இடங்கள் கிடைத்து விட்டால் ஒரு பேச்சு, இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு பேச்சு தானே சார் இங்கே அரசியல் களம் போகுது. இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள். மக்களாகிய நாம் அதை ஓவர்வெல்மிங்காக விரும்பினால் பார்ட்டிகள் அதை வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நான் மக்களே இயக்கத்திலேருந்து வர்றதுனால சொல்கிறேன், மக்களாகிய நாம் இதை டிமாண்ட் பண்ணோம்னா பார்ட்டிகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகள் ஃபஸ்ட் லீட் எடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு வழி காட்டுவது, மக்களிடம் சில விஷயங்களை சொல்வது பொலிட்டிக்கல் பார்ட்டிகளோட கடமை. அதாவது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும்னு இல்லை, வர காலங்களில் சேஞ்ச் ஆகும். இப்போ நாங்கள்லாம் வெளியே வரோம், எல்லோ இன்னும் என்ன மாதிரி 100 பேர் வெளியே வருவாங்க. அன்றைக்குமே இந்த சமுதாயம் திரும்பி பார்க்க தான் வேண்டும். அதனால் அந்த காலம் வரும். ஏன்னா ஒரு வரலாறை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்தாரிட்டேரியன் சிஸ்டம் வந்து பன்முகத்தன்மையான ஒரு சொசைட்டியை 10 வருஷத்துக்கு மேலே ஆண்டதாக சரித்திரமே கிடையாது.
ஒரு ஹோமோஜினியஸ் சொசைட்டி ஆண்டிருக்காங்க, ஆனால் ஒரு பன்முகத்தன்மையான ஒரு சொசைட்டி ஆண்டது கிடையாது. இந்தியாவை விட ஒரு பன்முகத்தன்மையான சொசைட்டியை பார்க்கவே முடியாது. அதனால் இவங்களுடைய லைஃப்பும் 10 வருஷத்தில் எண்ட் ஆகும்ன்றது என்னுடைய. இப்படியான விமர்சனங்கள், இப்படியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வேணால் சசிகாந்த் செந்தில் பேசலாம், ஆனால் கடந்த சில பத்தாண்டுகளுக்குள்ளாக பேசிட்டீங்க தான் இருக்கீங்க. ஆனால் சமீபத்திய பீகார் தேர்தல் கூட பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது சார், இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஒரு மூலதனமாக வச்சுக்கிட்டு சொசைட்டியில் இருக்கிற நம்ம எலெக்ஷன் சிஸ்டமில் இருக்க ஒரு 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 ஃப்ளாவை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்சிக்கு வர்றது தான். இவங்க வந்து ஒரு மெஷினரி, இது ஒரு மெஷினரி, இதுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த மெஷினால் யூஸ் பண்ணிக்கப்படுவார்களே தவிர இவங்க யாருமே அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் நிற்க முடியாது. அது இப்போ போன ஆளுங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம தோண்டி விட வேண்டாம். நீங்கள் ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? அமைதியை அன்பையும் விரும்புகிற நாடா, வெறுப்பையும் கோபத்தையும் கொள்கிற நாடா? இந்த ஐடியாலஜிக்கு நிற்கிறவங்க அவங்க, இந்த ஐடியாலஜிக்கு நிற்கிறவங்க நம்ம. என்னதான் அவங்க எப்படி தான் மேலே போனாலும் இந்த ஐடியாலஜி இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். புரிதலில் பிரச்சனைகள் இருக்கலாம், அரசியல் கட்சிக்குள்ளே அந்த இன்னும் அந்த புரிதல் வராமல் இருக்கலாம், அது வரும், அது வர வேண்டும், அதுக்காக வேலை செய்ய வேண்டும். ஆனால் தமிழகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது இதுவரை இல்லாத, இதுவரை பார்த்திராத காட்சிகள் நம்ம வந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும். குறிப்பாக இந்த வேல் யாத்திரை, தமிழக அரசாங்கம் தடை விதிக்குது, ஆனால் நாங்கள் நடத்திய தீர்வுன்னு சொல்கிறாங்க. இந்த வேல் யாத்திரை போன்ற இந்த விஷயங்களை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இதுதான் அந்த பிரச்சாரம் பார்க்கலாம். தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க சார் அந்த பிரச்சார இதில்? இதெல்லாம் ஒரு பார்ட் கிறிஸ்டபர், இது வந்து இதெல்லாம் வந்து மற்ற இடங்களில் செய்து முடிஞ்சு இதெல்லாம் நடந்தே தீரும், நடத்துவாங்க அப்படின்னு. ஆமாம், நடத்துவாங்க. இன்னொன்று நடத்துவாங்கன்னு நான் சொல்ல பண்ணுங்க, டெட் பாடி பாலிடிக்ஸ்னு நடத்துவாங்க. எங்கேயாவது ஒரு கொலையோ ஒரு ஒரு வினோதமான ஒரு மரணமோ நடந்தால் இதை செய்தவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த டெட் பாடியை தூக்கிக்கிட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஊர்வலம் போய் எல்லா பக்கமும் அடித்து உடச்சி அது ஒன்று பண்ணுவாங்க. ரெண்டாவது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எடுப்பாங்க, என் பொண்ணை இவன் கை வச்சுட்டான், இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அது ஒரு கதையை சொல்லுவாங்க. மூணாவது இந்து தர்மத்தை அவமதித்து விட்டார்கள், இப்படி பேசி அவமதித்து விட்டார்கள் பெண்களை. நீங்கள் இவங்க திருப்பி திருப்பி பார்த்தா பெண், இந்து தர்மம், டெட் பாடி இப்படி தான் ஓடும், இந்த மூணுல தான் ரிவால்வ் ஆகும். மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக மிக முக்கியமான ஒரு முகம் திரு அமித்ஷாவோட தமிழகத்தின் வருகை இங்கே ஒரு அதிரிபுதிரி அரசியல் திருப்பங்களை உருவாக்கும் அப்படின்னு பாஜகவின் தலைமை எல்முருகன் வந்து சொல்கிறாரு. அது காங்கிரஸ் உட்பட எல்லாமே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. திரு சசிகாந்த் செந்தில் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ தானே வராரு, வரட்டும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எந்த விதமான தள்ளுமுள்ளும் இங்கே எடுப்பட மாட்டேங்குது அவங்களால. முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களால மொழியை வந்து மேனேஜ் பண்ண முடியல. இங்கே இன்றைக்கும் தமிழ்நாடை காத்து கொண்டிருப்பது தமிழ்னு நான் நம்புகிறேன். என்றைக்கு நம்ம ஹிந்தியை படிக்க மாட்டேன்னு சொன்னோமோ நான் கூட அன்றைக்கி யோசிப்பேன், ஏன் படிச்சுட்டு போகிறோம் என்ன அப்படின்ட்டு. இன்றைக்கி படிக்காதது எவ்வளோ நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன பேசியும் இங்கே எடுபட போகிறது கிடையாது. இந்த மண்ணுடைய ஒரு ஒரு இதுவே வேறு, அது அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த நாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருந்து தான் ஒரு ஒரு லெசனே போகும்ன்றது என்னுடைய பார்வை. வெளியே இருக்கவங்களுக்கும் அதான் பார்வை. வெளியே இருக்க எல்லா இதை நம்புவர்கள், அதாவது இந்த அமைதியையும் பாசத்தையும் நம்புவர்கள், அரசியல் சாசனத்தையும் நம்புபவர்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் தான்ப்பா கடைசி ஹோப்பு அப்படின்றாங்க. அந்த ஹோப்பாக நம்ம இருப்போம். காங்கிரஸோட பங்களிப்பு இந்த 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 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நான் முன்னுமே குறிப்பிட்டது போல் எல்லா சித்தாந்தங்களும் எல்லா கொள்கை கோட்பாடுகளுமே இந்த கூட்டணி வரும்போது எல்லாமே ஒரு ஒரு சராசரியாக கட்சியாக தான் நம்ம பார்க்க முடியுது. அதை நான் குறிப்பிட்டது போல் எனக்கு அதிகமாக கொடுத்தா இருக்க முடியும், குறைவாக கொடுத்தா நான் எதிர்கூடாரத்தை அணுகுவேன் அப்படின்ற ஒரு போக்கு தான் நம்ம இது யாருமே இல்லை எல்லாத்தையுமே நான் இந்த விமர்சனத்தை முன்வைக்க முடியுது. இது இது வந்து இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இவையெல்லாம் கடந்து தான் ஒரு பார்வை வேணும்னு சொல்கிறீங்க. நம்ம வெறுமனே இந்த கூட்டணிக்குள்ளெல்லாம் நம்ம மாட்டிக்கக்கூடாது, அதை ஒட்டுமொத்தமாக பாஜகவை துடை தெரிய வேண்டும்ன்ற ஒற்றை புள்ளியில் எல்லாம் இணையணுன்றது உங்களை போன்ற நபர்களோட தொடர் கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த மீண்டும் இந்த இந்த சராசரியான ஒரு அரசியலுக்குள்ளே இது இது வந்து இரு முடியுமா சார்? இது முடியும், முடியாமல் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நம்ம நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒருத்தரும் நம்ம கட்சியோ நம்ம வேலை செய்கிற இடமோ எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம குடும்பங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம குழந்தைங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியம் தெரியும். வளர்ந்தவர்களாக பெரியவர்களாக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதையும் புரியும். இந்த தடவை வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
காங்கிரஸ் கட்சி அரசியல் ரீதியாக அவங்க அணுகிறது அவங்களுடைய எப்படி அணுக போகிறாங்கன்றதுலாம் எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் களத்தில் பல்வேறு காங்கிரஸ் மெம்பர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் மற்றும் என்னுடைய நண்பர்களால் என்னுடைய சார்ந்தவர்களால் மற்றும் கட்சியில் இருக்கும் அருமையான சில தலைவர்களால் எத்தனை பேரை களப்பணியில் ஈடுபடுத்த முடியுமோ அத்தனை களப்பணியில் ஈடுபடுத்துவோம். நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடாது இந்த எலெக்ஷனில், அது ஒரு பேர் இயக்கமாக மாற வேண்டும். அதில் தான் ஏன் ஃபோக்கஸ் இருக்கும், அதில் தான் என்னுடைய வேலை இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த தற்போதைய தமிழக அரசியல் காலத்தில் வந்து நடிகர்கள் வந்துவிட்ட ஒரு நடிகராக இருக்கட்டும் அல்லது வரப்போவதாய் சொல்லப்படுகின்ற ஒரு நடிகராக இருக்கட்டும், இவங்களோட விஷயம் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் வந்து நடிகர்கள் வருவ வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது. பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க, முதலமைச்சருமாக இருக்காங்க, நல்லபடியாக ஆட்சியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த தப்பும் கிடையாது, வரட்டும் வரல வர விஷயம்தான். தமிழகத்தில் யார் வந்தாலும் சரி சண்டை எப்படியா இருக்கணும்னா, நீ ஸ்கூல் கட்டினியா நான் காலேஜ் கட்டுறேன், நீ காலேஜ் கட்டினியா நான் ப்ரொஃபஷ்னல் காலேஜ் கட்டுறேன், நீ வந்து மோனரயில் கொண்டு வரியா நான் வந்து மெட்ரோ கொண்டு வரேன், இப்படி தான் நம்ம ஊரில் சண்டை இருக்கணுமே தவிர, நீ வேல் எடுத்தியா நான் சூல் எடுத்தேன், நீ இதை எடுத்தியா நான் சிலுவை எடுத்தேன், இப்படி இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களுக்கே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வளர்ச்சியில் சண்டை போடுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வரட்டும் ஆட்சிக்கு வரட்டும், நல்ல விஷயம். நன்றி திரு சசிகாந்த் செந்தில், உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் இந்த அறம் பேசியில் கலந்து கொண்டு அறத்தை பேசியதற்கு வெளிச்சம் டிவி நிர்வாகத்தின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி கிருஷ்ணா. எங்களை மற்றும் ஒரு அறம் பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.